ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரிணிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சிம்பிளான அதே சமயம் அசத்தலான எல்லாருக்கும் ஃபேவரட்டான கல்யாண மங்காய் ரெசிபி. நம்ம என்னதான் வந்து நம்ம வந்து ஆத்துல வந்து மங்காய் ஊறுகாய் போட்டாலும் இந்த கல்யாணத்துல கொடுக்குற கல்யாணத்துல சர்வ் பண்ற அந்த மங்காய் ஊறுகாய்க்கு தனி டிமாண்டும் தனி டேஸ்டும் உண்டு. இதில் வந்து சில சில டெக்னிக்ஸ் வந்து நான் வந்து கத்துட்டேன், அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கல்யாண மங்காய் ஊறுகாய்க்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் என்னன்னு தேவை பார்த்தலாம். ஒரு ஃபுல் மங்காய் எடுத்துட்டு இருக்கேன், என்னடா அது மாங்கான்னு சொல்லிட்டு மாம்பழம் மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. இங்க வந்து இப்படிதான் கிடைக்கிறது மாங்காய். இது கொஞ்சம் லைட் ஸ்வீட்னஸ் இருக்கும். இதுலயே நம்ம இந்த கல்யாண மங்காய் போட்டா ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க புளிப்பா மாங்காய் கிடைச்சா கூட அதை கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபுல் மங்காயை பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது இதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். பொதுவா நம்ம ஊறுகாய் எல்லாமே வந்துட்டு நல்லெண்ணெயில தான் பண்ணுவோம். தேவையான அளவு உப்பு, இது வந்து கோர்ஸ் சீ சால்ட், இது வந்து கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது வந்து நல்ல கலரா உள்ள வந்து மிளகா பொடி எடுத்துக்கோங்க, அப்பதான் வந்து நல்லா இருக்கும். பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன், கடுகு ஒரு அரை டீஸ்பூன், இது வந்து வறுத்த வெந்தய பொடி. இந்த வெந்தய பொடி தான் ஒரு மேஜிக் பண்ணும் இந்த கல்யாண மாங்காக்கு. ஒரு 50 கிராம் வெந்தயம் எடுத்து நல்லா அடுப்புல ஒரு கடாய் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நல்லா கொஞ்சம் ஃப்ளேம குறைச்சிட்டு பொறுமையா நம்ம வறுத்து எடுக்கணும். அப்படி ஒரே மாதிரி ரொம்ப தீயாம கரெக்டா ப்ரௌன் கலர்ல எடுத்து வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். ஆறுனதுக்கு அப்புறம் பொடி பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கணும். இது வந்து இது சேர்க்கும் போது டிராமாட்டிக்கா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த பேன்ல நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு நிறைய ஒரு 2-3 நாள் இருக்கணும்னா கூட விட்டுக்கலாம். இப்ப நீங்க சீக்கிரம் காலி பண்ண போறீங்கன்னா கம்மியா கூட நீங்க விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா காஞ்சிடுத்து, காஞ்ச உடனே கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. இதில் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுறேன். போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாகவே அணைச்சிடலாம். கொஞ்சம் சூடு இருக்கும் இந்த எண்ணெயில். சூடு இருக்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அது மிளகாய் பொடி. இந்த பாருங்க கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. கட கட கடன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் டக்குன்னு இந்த மாங்காயை கொட்டிடணும். இந்த மிளகாய் பொடி கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே, அதுக்காக நான் அடுப்பு வந்து அணைக்க சொன்னேன். இதில் வந்து தேவையான அளவு இந்த கல்லுப்பு நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஃபுல்லாக இதில் தான் இருக்குது, ஆனில் இல்லை. இந்த உப்பு மிளகாய் பொடி இதெல்லாம் நல்லா மிக்ஸாக இருக்கும். சூட்லேயே லேசாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இதில் வந்து இந்த கல்யாண மங்காய்க்கு இந்த நறுக்கிறதுல தான் இருக்குது. இது பொடி பொடியாக நறுக்கணும். கொஞ்சமாக வெந்தய பொடி இது போட்டதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்து இதோடைய அரோமாவே நல்லா அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஆக்சுவலி வந்து இது வந்து யார் சொல்லி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு யூஎஸில் இருக்கும்போது ராஜ் லாவண்யாங்கிற ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்களுடைய அம்மா வந்து எனக்கு இந்த மாதிரி மெத்தட் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து உப்பு மிளகாய் பொடி எல்லாமே வந்து மாங்காயில் பெசரிட்டு அப்படி போடுவோம். இது வந்து இந்த மெத்தட் எண்ணெயில் போடுற மெத்தட் வந்து அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த பஹாலாபாத் இந்த தயிர் சாதத்துக்கு இந்த கல்யாண மாங்காய் வந்து சரியான காம்பினேஷன். இது பிக்கிள் வந்து ரெடியாக எடுத்து ரொம்ப சுவையான கல்யாண மங்காய் ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். மாங்காய்ன்னு சொன்னாலே எல்லாருக்கும் மவுத் வாட்டரிங்கா இருக்கும், எனக்கும் அப்படித்தான். இந்த கல்யாண மங்காய் ஊறுகாய் அதோட சுவை எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை கட் பண்றதுலயும் அந்த மாங்காய் சூஸ் பண்றதுலாம் இருக்கு. சில பேருக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும், அதனால நீங்க அப்படி இருந்ததுன்னா புளிப்பான மாங்காய் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய சாய்ஸ் வந்து கொஞ்சம் அரைப்பழமா இருக்கிற மாங்காயோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதை வந்து நீங்க வந்து சில காம்பினேஷன்ஸ்ல சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கு. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் இல்ல அப்படின்னா கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்பளம் வத்தல் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து நல்லா நொறுக்கிட்டு அந்த மாங்காயோட கலந்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அதே சமயம் அந்த டாட்டியா சிப்ஸ், அந்த மெக்சிகன் டாட்டியா சால்டட் வெர்ஷன் இருக்குல்ல, அந்த சிப்ஸோட நீங்க வந்து இந்த மாங்காயை கலந்து சாப்பிட்டாலும் அந்த சிப்ஸ் மேல அந்த மாங்காயை கொஞ்சமா மேல வச்சுட்டு நீங்க சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நாக்குக்கு நல்ல ட்ரீட்னே சொல்லலாம். இது வந்து நல்ல பிளாஸ்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.